அனைவருக்கும் முதல் வணக்கம். நம்ம ஆட்சியர் கல்வி சார்பில் மாதிரி தேர்வுடன் கூடிய வகுப்புகள் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தேர்வுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 21 மொத்தம் 51 தேர்வுகள். இந்த 51 தேர்வில் 21 ஜிகே டெஸ்ட், மொத்தம் குரூப் டூவில் 200 கொஷின்ஸு. இந்த 200 கொஷின்ஸில் 100 கொஷின் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்திருக்கும். மீதி இருக்கக்கூடிய 75 + 25, இந்த 25 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, மீதி இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. இந்த ஜிகே நம்ம ஓவராலாக 20 பாடமாக பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் மேக்ஸை 47 சப் டாப்பிக்காக வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதில் இந்த ஜென்ரல் தமிழ் 51 டாபிக்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஓவராலாக இந்த இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 டெஸ்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜிகேல நம்ம ஓவராலாக 22 டெஸ்ட்டு, மேக்ஸில் ஓவராலாக 7 டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது போக புதன்கிழமை சிறப்பு தேர்வு, அது குரூப் டூவோடைய ஒரிஜினல் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். நீங்கள் இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ குறைகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். அதே மாதிரி இந்த இது எல்லாமே ஒரு 280 தலைப்பின் கீழே நம்ம வந்து தேர்வுகள் வந்து கொடுப்போம். ஸோ அதுபடி கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த திட்டத்துப்படி நம்ம மாடர்ன் இந்தியா ஓரளவுக்கு நம்ம நெருக்கி கொண்டு போயாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாகிரபி பாடம் தெளிவான முறையில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாகிரபி பாடத்தை ஏற்கனவே நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸோ இந்த ஜாகிரபியை தெளிவாக வந்து பார்க்குறோம். ஏதாவது டவுட்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஜாகிரபியில் ரயில்வே சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ ஜாகிரபி தலைப்பு வந்து எடுத்துக்கலாம். இந்த ஜாகிரபி பாடங்களை சிலபஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு, திரும்பவும் சொன்னதே சொல்லி சொல்லி நான் வந்து டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவேன். நேராக நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், டாபிக் வந்து போயிடுவோம், ரைட்டா? ஸோ சிலபஸில் உங்களுக்கு ஜாகிரபி தலைப்பு யூனிட் நம்பர் 3ல வந்து இருக்கும், இந்தியன் ஜாகிரபி. ஸோ இந்த இந்தியன் ஜாகிரபியில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய தலைப்பை வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஜாகிரபியை பொறுத்தவரையில் நம்ம டிஎன்பிசிக்கு 21 பாடங்கள் ஓவராலாக வந்து படிக்கணும். இது குரூப் 1 குரூப் 2 எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு காமனான ஒரு பேட்டர்ன். ஸோ அந்த இதில் இன்னைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, ஸோ இப்போ ஆல்ரெடி மாடர்ன் இந்தியா டச் பண்ணியாச்சு, ஓரளவு முடிச்சாச்சு, ஒரு 70%. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸ் தான், 15 நிமிஷத்தில் முடிச்சு விட்ருவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்தியன் ஜாகிரபியும் தமிழ்நாடு ஜாகிரபி விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். இதில் இந்தியன் ஜாகிரபி சார்ந்ததில் ரயில்வே டாபிக் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஷின்ஸ் வந்து சொல்கிறனோ அதை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இப்போ இந்த டாபிக்ஸ் ஜாகிரபி தமிழ்நாடு ஜாகிரபி ரெண்டு டாபிக்ஸ் வந்து இருக்கு, இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜாகிரபி பாடத்தை பொறுத்தவரையில் நாம் மேப் ஓரியன்டாக தான் அதிகமாக வந்து படிக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், அந்த கண்டென்ட்டை மேப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன படிக்கோங்க, பக்காவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லோரும் மியூட் பண்ணிக்கோங்க, இங்கே கவனிங்க. ஸோ இப்போ நம்ம ஜாகிரபியில் என்னென்ன தலைப்புகள்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து படிச்சிடலாம், எல்லா சப்ஜெக்ட் மாதிரி இது வந்து கடினமான சப்ஜெக்ட் கிடையாது, ரொம்ப எளிமையாக இதை வந்து அணுகலாம். நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா என்னென்னலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பேரண்டம், சூரிய குடும்பம், பூமி, இந்த மூணையும் ஒரு டாப்பிக்காக படிங்க. இந்த மூணையும் ஒரு டாப்பிக்காக வந்து படிங்க. ஓகே, இந்த மூணையும் ஒரு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு வந்து படிங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதுபோக என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஓரியன்டானது. இப்போ பூமி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அட்மாஸ்பியர். ஓகே, இந்த அட்மாஸ்பியரில் இது அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியரில் மேகங்கள் இருக்கும். ஓகே, மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை வந்து பார்த்தீங்கன்னா பொழியும். ஸோ அதுக்கு மேகங்களை ஒன்றிணைக்க ஜெட் ஸ்ட்ரீமு, விண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. அப்போ இதில் நாம் படிக்க வேண்டியது அட்மாஸ்பியர், வளிமண்டலம் படிப்போம், அதில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் படிப்போம், தென் இந்தியன் கிளைமேட் படிப்போம், வேர்ல்டு கிளைமேட் படிப்போம். இந்தியன் கிளைமேட் அண்ட் வேர்ல்டு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம், புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜெட் ஸ்ட்ரீமு, ஸ்னோ, விண்டு, லோக்கல் விண்டு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் கிளைமேட் ஓரியன்டா. அதே மாதிரி ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னா என்ன, ஹுமிடிட்டினா என்ன, இது எல்லாமே கிளைமேட் ஓரியன்டா. இதே மாதிரி பாலிட்டில் பார்லிமெண்ட், மணி பில், அதெல்லாம் வந்து படிப்போம்ல, அந்த மாதிரி இதில் கிளைமேட்டு சார்ந்த விஷயங்கள் இங்கேருந்து க்ளவுட்ஸ் வரைக்கும் வந்து படிச்சுக்கணும், ரைட்டா? ஸோ வேர்ல்டு கிளைமேட், இந்தியன் கிளைமேட், க்ளவுட்ஸ், அட்மாஸ்பியர், இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓசனோகிராஃபி. ஓசனோகிராஃபி உங்களுக்கு சிலபஸில் வந்துருக்காது, குரூப் ஒன் மெயின்ஸில் சிலபஸாக வந்துருக்கு, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது டாப்பிக்காக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது டாப்பிக்காக நீங்கள் வந்து படிக்க வேண்டியது என்னென்னா சைக்ளோன்ஸு, வல்கனோஸு, ராக்கு, டெசர்ட்டு, எர்த்குவேக், இது எல்லாத்தையும் ஒரே டாப்பிக்காக படிச்சிருங்க. இப்போ நான் ஒரே டாப்பிக்காக படிச்சிருங்கன்னு சொல்கிறேன்ல, அஞ்சு கொஷின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு கொஷினும் இப்போ நான் தனித்தனியாக வந்து சொல்கிறேன்ல, அந்த இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்து வரும். அப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும், படிக்கக்கூடிய மெத்தட். இது சும்மா ஏனோ தானோன்னு சொல்லலை, இதுக்கு பின்னாடி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் ஆச்சர்க்கிளியோட ஜிகே புக்கு தமிழ் புக்கு வந்து வெளியிட்ருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸு, நோட்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள், சாயில் செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. மண், அதில் இருக்கக்கூடிய லேயர், அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், இதெல்லாம் செப்பரேட்டாக படிக்கணும். அதுக்கப்புறம் இது அப்படி இது வரைக்கும் செப்பரேட்டாக. ஸோ மவுண்டெயின், மலைகளை பற்றி படிக்கிறீங்க. ஏன் நான் திரும்ப திரும்ப இப்படி படிங்க படிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படும், நோட்ஸ் எடுக்கிறது எது தேவையில்லை, இக்னோர் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி ஆச்சரியக்கல்வியோட டாபிக்ஸை மூணு வாட்டி எழுத சொன்னேன், 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொன்னேன், ஒரு 2 பேர் எழுதியிருப்பாங்க அவ்வளோதான். அப்போ மற்றவங்களுக்குலாம் விருப்பம் இல்லை போல், ஏன் சிலபஸ் எழுதுங்க, மூணு வாட்டி ஆச்சரியக்கல்வி டாபிக்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது, ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணும்போது மண்டை ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஓகே, இது ரிவர் டாப்பிக்கு, இதில் நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரியும். நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுயமாக வந்து முயற்சி பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வந்து புரிதல் ஏற்படாமல் இன்னும் கஷ்டப்படணும்னா நீங்கள் எழுதவே வேணும், போயிட்டா? இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய கனவுக்கு வழிகாட்ட தான் வந்து முடியும், முடியும் உங்கள் கனவு ஒன்று இருக்குது, அரசு அதிகாரி ஆகணும், அதுக்கு வழிகாட்ட முடியும். ஓகே, அந்த கனவுக்கு ஒட்டு மொத்தமாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன எஃபர்ட் போட்டாலும் அது வந்து 0 தான். ஸோ நான் சொல்லக்கூடியது எல்லாமே அனுபவபூர்வமான விஷயம். இதை ஏனோ தானு வந்து எடுத்தாலோ, இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்னு எடுத்தாலோ, அது எல்லாமே லாஸ் தான். ஸோ என்னுடைய மெத்தட்ஸு எல்லாமே உங்களை அடுத்தடுத்து குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி பல தேர்வுகளை அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியாக தான் இருந்துட்டு. அதனால் இதை ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீங்கள் வந்து செயல்படுத்தும். அப்போ மவுண்டெயின், அதில் இருக்கக்கூடிய பீக்கு, லேண்ட்ஃபார்மு, பாஸ் ஹில்ஸ், இதெல்லாம் ஒரே மேப்பு தான், ஒரே கிளாஸில் முடிச்சுலாம். ஓகே, இதை வந்து படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரிவரு, லேக், ரிவர் லேக்கு செப்பரேட்டாக படிக்கணும், இதுவும் மேப்பு தான்,
இது எல்லாமே மேப் ஓரியன்டாக தான் வரும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பாருங்கள், ரிசோர்ஸ் வள ஆதாரங்களை செப்பரேட்டாக வந்து படிக்கணும். தென் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் உங்களுக்கு இதில் என்ன, இதில் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் இந்த டாபிக்ஸை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ டிரான்ஸ்போர்ட்டில் நாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸு எது எதுலாம், ஓகே. ஸோ அடுத்தது கவனிங்க, ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டு, அந்த டிரான்ஸ்போர்ட்டில் டனல்ஸு எல்லாமே வந்து வரும். டனல்ஸு, ரயில்வே, போர்ட்டு, வாட்ருவே, ஏர்போர்ட்டு எல்லாமே வந்து வரும். இது இருக்கிறதுலே வெயிட்டான டாபிக்ஸ், இருக்கிறதுலே வெயிட்டான டாபிக்ஸு இந்த ரிவர்லேருந்து இங்கே வரைக்கும் தட்டி எடுத்துங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸு இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வந்து வரும். ஓகே, அடுத்து பாருங்கள், பாப்புலேஷன், ட்ரைபல் பீப்புள், அது செப்பரேட்டாக படிக்கணும். அதுக்கப்புறம் மேப், ஸோ இதெல்லாமே மேப் ஓரியன்டாக வந்து படிக்கும், ரைட்டா? ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ரயில்வே சம்மந்தமான தலைப்பு வந்து பார்க்க போகிறோம். இந்த ரயில்வே சம்மந்தமான தகவலை ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி நீங்கள் வந்து அணுகணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ரயில்வே அப்படின்னு ஒரு தலைப்பை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி எப்படிலாம் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரயில்வே தலைப்பு வந்திருக்கு. அப்போ பிரிட்டிஷ்காரன், இங்கிலீஷ்காரன், பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ரயில்வே சிஸ்டம், பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ரயில்வே சிஸ்டம், ஓகே, பிரிட்டிஷ்காரனுடைய ரயில்வே சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு வந்து தெரியணும், ரைட்டா? பிரிட்டிஷ்காரனுடைய ரயில்வே சிஸ்டம் மொதல் இது, மொதல் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் எல்லாருக்கும் ஓகேவா? சவுண்ட் என்ன கேட்குதா கேட்கலையான்னு தெரியலையே. ஹலோ ஹலோ ஹலோ, செக். பிரிட்டிஷ்காரனுடைய ரயில்வே சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும். பிரிட்டிஷ்காரன் எப்போ ரயில்வே சிஸ்டம் பிரிட்டிஷ்காரனுடைய ரயில்வே சிஸ்டம் ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும். அடுத்து இந்தியாவுடைய பட்ஜெட் சார்ந்த விஷயங்கள், ஸோ நம்ம இந்தியா அரசு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து இது பண்ணாங்க, அதில் ரயில்வே பட்ஜெட், பட்ஜெட்டில் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, அப்போது ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ரயில்வே சிஸ்டம், பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ரயில்வே சிஸ்டம் படிக்கணும் மாடர்ன் இந்தியாவில். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் பட்ஜெட் சம்மந்தமான, எப்போ ரயில்வே பட்ஜெட் வந்து நீக்கினாங்க அது அப்படிங்கிறத வந்து படிக்கணும். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்போ ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபியில் இப்போ படிக்க போகிறோம் இல்லையா, ரயில்வேயோட லொக்கேஷன்ஸ் என்னென்னலாம், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, லொக்கேஷன், ஹெட் குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். ஓகே, ஸோ இதே மாதிரி முக்கியமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து படிப்போம். அப்போ ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, எக்கனாமிலையும் இந்த ரயில்வே பட்ஜெட்டு, அது ரிலேட்டடாக ரயில்வே ரிலேட்டடாக ஆக்டு, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக ரயில்வே சம்மந்தமாக வந்து படிப்போம் எக்கனாமியில்.
தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸோ இப்போ குரூப் ஃபோரில் கூட யானைகள் விபத்தை தடுக்கிறதுக்கு ஒரு புதிய மெத்தடு கொண்டு வந்தாங்கன்னு வந்து படித்தோம் இல்லையா. இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் வந்து படிக்கணும். இதே இது பயாலஜியில் வந்து படிச்சிங்கன்னா ஓகே, பயாலஜியில் இப்போ ரயில்வே செய்கிறதுக்குன்னு ஒரு சில மரங்கள் அந்த சீட்டு அதெல்லாம் இது பண்ணுறது அதை வந்து பாட்டினியில் நீங்கள் வந்து படிப்பீங்க. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் என்ன பண்ணணும், லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி வந்து படிக்கணும். ஓகே, இப்படி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸுங்கிறது ஒரு பெரிய மாயாஜாலம் கிடையாது, ரொம்ப எளிமையாக உங்களால் வந்து எழுத முடியும். ஸோ அதுக்கு இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அமையும். நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ரயில், சீஸ்கானுடைய ரயில்வே சிஸ்டம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, புரியுங்களா? அவ்வளோதான். இப்போ ரயில்வேயை பற்றி பேஸான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படியே நம்ம வகுப்புக்கு வந்து போயிடலாம். ஃபேஸ்புக்கு லைவ் நின்றுச்சு. இதை வந்து பக்காவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ரயில்வே சார்ந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் செப்பரேட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட், ஸோ ரயில்வே சார்ந்த விஷயங்கள் இது என்சிஆர்டி டிஎன்பிசி எல்லா தகவலையும் தொகுத்து நான் வந்து கொடுக்குறேன். லைவ் மட்டும் போட்டுருங்க, ஒரே நிமிஷம். சப்போஸ் 9 மணிக்கு முடிஞ்சால் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், முடியலைன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வகுப்பு உண்டுன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் போடுவேன், இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து பார்ப்போம். நாளைக்கு கொஷின்ஸும் வந்து அனுப்பிச்சிடுவேன், கொஷின்ஸு சால்வ் பண்ணாதவங்க சால்வ் பண்ணிடுங்க. ஐயோ, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையே. ஒரே ஒரு செகண்ட், சாரி. ஸ்டாப்பும் பண்ண முடியல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, லைவ் அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் கிளாஸை கவனிங்க. ஓகே, ஸோ இந்தியன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய ரயில்வே. சொல்லக்கூடிய டேட்டாவை பக்காவாக வந்து எழுதிக்கோங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறனோ அதை பக்காவாக வந்து எழுதிக்கோங்க. இந்தியன் ரயில்வே ஓகே, ஆசியாவில் மிகப்பெரிய 2வது இடம், ஆசியாவில் 2வது இடம் நோட் பண்ணிக்கணும். ஆசியாவில் 2வது இடம். ஓகே, உலகத்தில் 4வது இடம், உலகத்தில் 4வது பெரிய இடம். வேகமாக நோட் பண்ணிக்கோங்க, ஆசியாவில் 2வது, உலகத்தில் 4வது. ஸோ யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனாவுக்கு அப்புறம் இந்தியா வந்து இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, வேகமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸோ இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வந்திருக்கு. ஸோ அடுத்து பிரிட்டிஷ்காரனுடைய தகவலை வந்து பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓகே டிசம்பர் 22, 1851 டேட்டு முக்கியம். டிசம்பர் 22, 1851 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
ரூக்ரி அப்படிங்கக்கூடிய இடத்துக்கும் பிரன் கலியார் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கும், ரூக்ரி அப்படிங்கக்கூடிய இடத்துக்கும் பிரன் கலியார் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கும் கங்கை கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. ஓகே, ஸோ கங்கை கால்வாய் கட்டுறதுக்காக இந்த ரூக்ரி டு பிரன் காலியர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. ஸோ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஸோ இந்த இந்த சிஸ்டம் என்ன ஆகிப்போச்சு, ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. நான் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ரூக்ரியிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காளியாருக்கு, ஓகே, களிமண் கிளே இருக்கு இல்லையா, இந்த கிளே எடுத்துகிட்டு வர்றதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து யோசித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட கடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸே வந்து கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னு வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 4 மைல் வேகத்தில் 38 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் செயல்பட்டிருக்கும். அது இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி வந்து இறங்கிடும், புரியுதா? ஸோ ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே, ரூக்ரே டு பிரன் காளியார் வரைக்கும். என்ன என்ன பிளானு, கங்கா திட்டத்து வரைக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின், இந்த தான் எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. அதிகமான கேள்விகள் இந்த இந்த இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இல்லையா, இதான் வந்து கேட்பாங்க. கவனிங்க, நோட் பண்ணிக்கோங்க ஸ்பீடாக. ஸோ ஃபஸ்ட்டு பயணிகள் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் போர்பந்தர் டு, மும்பையில் போர்பந்தர் டு தானே, மும்பை டு தானே அப்படின்னு வந்து சொல்லுவோம். மும்பை போர்பந்தர் டு தானே வரைக்கும் இதாகுது. எப்படி, ஏப்ரல் 16, 1953 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரயில்வேன்னு கேட்டாங்கன்னா இதான். அதுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே இருக்குது, அது இன்ஜின் தீப்பிடிச்சு இருந்துச்சு, கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர். இந்த இன்ஜினோட நேம் கேட்பாங்க. ஓகே, சாஹிப் சிந்து சுல்தான், கீழே கீழே எழுதிக்கோங்க, சாஹிப் சிந்து சுல்தான், சாஹிப் சிந்து சுல்தான், புரியுதா? ஸோ அந்த மாதிரி மூணு இது வந்து இருக்கு. ஸோ அந்த இதை வந்து தெரிஞ்சுக்கணும். நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கீழே எழுதுங்க, கண்டினியூஸாக வந்து எழுதாமல் 1 பை 1 எழுதுங்க, நல்லா இடம் விட்டு எழுதுங்க, கொச்சம்பிச்சாலும் ஒரே இடத்துல போட்டு டம்ப் பண்ணாதீங்க. இவ்வளோதான், இனிமேல் நீங்கள் புக்கில் படித்தாலும் எக்ஸாட்ல படித்தாலும் எதில் படித்தாலும் இதுதான் இருக்க போகுது. நீங்கள் எந்த புக்கு மார்க்கெட்டில் வந்தாலும் அந்த புக்கு உண்மையாக உருப்படியாக போட்டிருந்தாங்கன்னா இதான் வந்துடும். அப்போ உங்களுடைய பல மணி நேரத்தை ஷார்ட்டாக அக்யூரட்டாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன், இதோட வேல்யூஸை தெரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப மெட்டீரியல் தேடாதீங்க, இதே டாபிக்ஸை திரும்ப போய் யூடியூப்பில் பார்க்காதீங்க, கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். அப்போ ஸோ இந்தியாவோட ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கு. ஸோ இந்தியாவின் ரயில்வே தலைநகர் டெல்லியில் இருக்கிறது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் போட்டுக்கோங்க, இந்தியாவோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் குயின், டெக்கான் குயின் அப்படின்னு பேர். 1929 பாம்பே டு பூனே, பூனாவுடைய தன்னாட்சி இயக்கம் இதெல்லாம் வந்து படித்தோம் இல்லையா, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. பாம்பே டு பூனே வரைக்கும் இது பண்ணாங்க, இதெல்லாம் வந்து படித்தோம் இல்லையா, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரெயின் 18 வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ட்ரெயின் எங்கே விட்டாங்க அப்படின்னா, வந்தே பாரத் ட்ரெயின் வாரணாசி, டெல்லி டு வாரணாசி, இந்தியாவின் முதல்
ரயில்வே இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டு வாரணாசி. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. வந்தே பாரத் இதுக்கு இன்னொரு பெயர் ட்ரெயின் 18 அப்படின்னு பெயர். ஒரு கிலோமீட்டர் ஒன் ஹவருக்கு என்ன பண்ணும், 160 கிலோமீட்டர் போகும். புரியுதா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவில் ஓவராலாக 65,000 கிலோமீட்டர் ரூட் வந்திருக்கு. இந்த ட்ராக்கு ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அதோட லென்த்து 115,000 கிலோமீட்டருக்கு வந்திருக்கு. இது எல்லாமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஓகே, அடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட அதிகமான பயணிகள் பயன்படுத்தக்கூடிய ரயில்வேயும் மும்பை தான். மேக்சிமம் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸும் அங்கே தான். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் 7,500க்கு மேற்பட்ட ரயில் நிலையங்கள் இருக்குது. 7,500க்கு மேற்பட்ட ரயில் நிலையங்கள், அதிக எண்ணிக்கையில் ரயில் நிலையம், அதிகமான பயணிகள் பயணம் செய்யக்கூடிய ரயில் நிலையம் எல்லாமே மும்பை. ஓகே, இது வந்து தெரியும். அடுத்து இந்தியாவில் லாங்கஸ்ட் ரூட், அதிக தூரம் பயணம் செய்யக்கூடிய ரயில் என்ன பண்ணணும்? லாங்கஸ்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். லாங்கஸ்ட்னு போட்டிங்களா, விவேக், இதான் கீவேர்ட். விவேக் எக்ஸ்பிரஸ்ன்னு எழுதக்கூடாது, இஎக்ஸ்பி போட்டுக்கோங்க. அப்புறம் அசாம், அசாம் டு கன்னியாகுமரி. ஓகே, தென் 4,286 கிலோமீட்டர், 83 ஹவர்ஸ். இப்படி தான் எழுதணும். நீங்கள் மொத்தமாக போட்டு எல்லா நோட்ஸும் எழுதுனீங்கன்னா கஷ்டம். இப்போ விவேக் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து அசாம் வரைக்கும் மிக நீளமான ரயில், 4,286 கிலோமீட்டர் தூரத்தை 83 இதில் வந்து கடக்குது. அடுத்து பாருங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ். ஓகே, ஸோ கவனிங்க, மெட்ரோன்னு வந்து போட்டுக்கோங்க. மெட்ரோ, இது சென்னை மெட்ரோ பற்றியும் படிக்கணும். உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே, கட்டமைப்புக்கு கீழே மெட்ரோ ஸ்டேஷனை பற்றியும் நாம் வந்து படிப்போம். ரைட்டா? ஸோ இந்தியாவில் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ, ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு மெட்ரோ எல்லாமே கொல்கத்தா தான், வெஸ்ட் பெங்கால், அக்டோபர் 24, 1984. அக்டோபர் 24, 1984. எந்த லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டம்டம் டு பெல்காஷியா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு எப்பவுமே இந்த இடத்த பாருங்க ஸ்க்ரீனில், இங்கிலீஷில் கண்டென்ட் காமிச்சேன்னா அதில் டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல டெய்லி வச்சுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்ப்போம். அடுத்து மெட்ரோ ஸ்டேஷனுடைய ஆர்டர்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொல்கத்தா, இந்த ஆர்டர் கேட்பாங்க. கொல்கத்தா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது டெல்லி, மூணாவது பெங்களூர், ஓகே, நாலாவது மும்பை, அஞ்சாவது ஜெய்ப்பூர், ஆறு தான் சென்னை. சென்னைக்கு அப்புறம் கொச்சி, கேரளா. ஓகே, இந்த ஆர்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கப்பட்டது சென்னை, ஆறாவது இடம், ஆறாவது இடம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ இது வந்து எஸ்எஸ்சிலாம் அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க, எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. கவனிங்க, என்னென்ன கேஜ், ப்ராட்கேஜ்னா அந்த ரெண்டு ட்ராக் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப், 1.67 மீட்டர் அகலப்பாதைங்கிறது 1.67 ப்ராட்கேஜ். அடுத்து மீட்டர் கேஜுங்கிறது 1 மீட்டர் நேரோ கேஜ். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், 0.762, 0.762. இப்போ நேரோ கேஜ் அப்படிங்கிறது 0.762, லைட் கேஜ் அப்படிங்கிறது 0.60.
புரியுதா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில டாபிக்கு அனலைஸ் பண்ணணும், ஒரு சில டாபிக்ஸ் டீப்பாக படிக்கணும், ஒரு சில டாபிக் ஆழமாக யோசிக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு சில டாபிக் மேப்போட கம்பேர் பண்ணணும். இந்த படிக்கக்கூடிய மெத்தடே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். அதனால தான் டாபிக்கு, சப் டாபிக்கு, இதெல்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ண வேண்டியிருக்கும். ரைட்டா? புரிஞ்சு படிக்கணும், கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். இப்போ இந்தியாவில் அதிகமாக பிராட்கேஜ் தான் என்னது 90%. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.9 எது மீட்டர் கேஜ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கணும். அடுத்து ரயில்வே சோன்ஸ், இது உங்களுக்கு ரயில்வே சோன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அம்மா வா, எனக்கு ஒரு வருஷமா காய்ச்சல் தலைவலி எதுவுமே வந்ததே கிடையாது. தலைவலி வரும், காய்ச்சல் வந்ததே இல்லை. நைஸா எட்டி பார்க்குது, ஏன்னு தெரில. அதனால தான் நைட்டு 9 வரைக்கும் கிளாஸ் எப்படின்னு பார்ப்போம். அல்ட்டு இன்னைக்கே கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடிட் பண்ணியிருப்பேன். சரி, இப்போ வந்து யூனிட் இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரயில்வே சோனு நான் செப்பரேட்டாக சொல்லி கொடுக்குறேன். ரைட்டா? உங்க கவனிங்க, என்னென்ன யூனிட் எங்கெங்க இருக்கு. ஓகே, சரி, இதை வந்து கவனிங்க. அப்படி ஃபேக்சுவலாக நீங்கள் வந்து எழுதிக்க முடியும். சித்தரஞ்சன், சித்தரஞ்சன் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க், அந்த இன்ஜின் ஒர்க் இருக்கு இல்லையா, சித்தரஞ்சன் அப்படின்னாலே உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் வாரணாசி, யூபியில் வாரணாசி. ஸோ டீசல் லோக்கோமோட்டிவ்லேயே மாடர்னைசேஷன்ஸ், ஸோ இப்போது ரீசண்டாக டெவலப் பண்ண விஷயத்தை இருக்க படிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அது பஞ்சாப். ஸோ டீசல் லோக்கோமோட்டிவ் நவீனமாக்கல் பணி வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலா, பட்டியலா எங்கே இருக்குது, அஞ்சு நதிகள் பாயக்கூடிய ஏரியாவுன்னா பஞ்சாப்ல இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்துக்கணும். அடுத்து ஐசிஎஃப் சென்னையில் இருக்கு, அண்ணா நகர் பகுதி. ஹலோ, ஐசிஎஃப் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. ஓகே, பெரம்பலூர், பெரம்பலூர் வேற, பெரம்பலூர் வேற வந்து வேற. முன்னாடி அந்த பெரம்பலூர் பெரம்பலூரும் பெரம்பலூரும் நான் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வட சென்னைக்கு கிளாஸ் எடுக்க போகும்போது தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூர் வட சென்னையில் இருக்கு. ஓகேவா? இது ஐசிஎஃப் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம். அடுத்து ஒருங்கிணைந்த, இது வந்து பார்த்தீங்கன்னா கோச் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து பார்த்துக்கோங்க, பஞ்சாபை ஃபுல்லாக தனியாக எழுதிக்கோங்க, யூபியை ஃபுல்லாக தனியாக எழுதிக்கோங்க. அப்படி எழுதிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் இன்ஃபர்மேஷன் அங்கங்கே தனித்தனியாக இருக்குது, நீங்கள் வந்து தனித்தனியாக எழுதிக்கோங்க. பஞ்சாபு பட்டிலா. அடுத்து ரயில் கோச் ஃபேக்ட்ரி, அதுவும் ரயில் கோச் ஃபேக்ட்ரி கபூர்தலா, கபூர்தலா இதுவும் பஞ்சாப். டீசல் லோகோ மாடர்னைசேஷன் பஞ்சாப், ரயில் கோச் ஃபேக்ட்ரி ஓகே கபூர்தலா இதுவும் பஞ்சாப். புரியுதா? நோட் படிக்கணும். அடுத்து என்னென்ன இருக்கோ அப்படி பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கொஷின் கேட்குறாங்க, அடிக்கடி வந்து கேட்குறாங்க, டிஎன்பிஎஸ்சும் வந்து கேட்குறாங்க. அதனால அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து டீசல் லோக்கோமோட்டிவ் என்ன சொன்னேன், யூபி சொன்னேன். டீசல் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி யூபி. இதே மாதிரி மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி, மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி நவீன கோச் தொழிற்சாலை காங்கிரஸ் உடைய முக்கியமான தொகுதி. ஓகே, ரேபரலி, ரேபரலி அப்படிங்கக்கூடிய இடம் யூபி. புரியுதா? அதுக்கப்புறம் ஆர்டரா சொல்றேன், அதனால நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ சித்தரஞ்சன் வெஸ்ட் பெங்காலு,
நீ இந்தியா மேப்பை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா மேப் வச்சு ஒன்றா சொல்லி கொடுக்கல. சித்தரஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அதே மாதிரி இங்கே டீசல் காம்போனன்ட் ஃபேக்ட்ரி, டீசல் காம்போனன்ட் ஃபேக்ட்ரி தன்குனி, தன்குனியில் இருக்குது. தன்குனி, ஓகே. இது வந்து பார்த்துக்கோங்க. இங்க டீசல் லோகோமோட்டிவ் யூபி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஃபார் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், இதுவும் யூபி தான், இதுவும் யூபி தான். ஓகே, அப்போல்லாம் நோட்ஸ், இப்போ தான் ஐடியா வந்து, அப்போல்லாம் இதை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, யூபியை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோ. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஷார்ட்கட், யூபி ஃபுல்லாக சேர்த்தாச்சு, அடுத்து வெஸ்ட் பெங்காலாக சேர்த்துக்கணும். ஒரு செகண்ட் இருக்கு. இப்படி தான் ஒருங்கிணைக்கணும், ஒவ்வொன்றையும் மண்டை அப்படி தான் வேலை செய்யும். இது அங்கே கொண்டு வரணும், இங்கே கொண்டு வரணும். இது மொபைலில் எடுத்து பண்ணுறது வந்து கஷ்டம், லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பக்காவாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, பீகார். ஓகே, இப்போ கவனிங்க, இதை முதலே பண்ணியிருக்கலாம். இப்போ இந்தியா மேப் எடுங்க. இந்தியா மேப், கவனிங்க, இந்தியா மேப் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் வேகமாக சொல்கிறேன், டக்கு நோட் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் பெங்கால் இங்கே இருக்கு, ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துல இருக்கு, வெஸ்ட் பெங்கால், ஓகேவா? ஸோ வெஸ்ட் பெங்கால் இங்கே இருக்கு. இந்த வெஸ்ட் பெங்காலில் என்னென்னலாம் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க வேகமாக. ஸோ சித்தரஞ்சன், சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் அண்ட் டீசல் காம்போனன்ட் ஃபேக்ட்ரி, டீசல் காம்போனன்ட் ஃபேக்ட்ரி, இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. அடுத்து டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க், டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க் வாரணாசி. ரயில்வேக்கான சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஃபார் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், ரயில்வே மின்னாக்கலுக்கான மத்திய அமைப்பு அலகாபாத்தில் இருக்கு. மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி, மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி ரேபரலி யூபியில் இருக்கு. ஓகே, தென் வந்து பாருங்க, தென் டீசல் லோகோமோட்டிவ் மாடர்னைசேஷன் ஒர்க். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு, யூபி பார்த்தாச்சு, வெஸ்ட் பெங்கால் பார்த்தாச்சு, தென் பஞ்சாப் இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, டீசல் லோகோமோட்டிவ் லோகோ மாடர்னைசேஷன் ஒர்க் அண்ட் ரயில் கோச் ஃபேக்ட்ரி, ரயில் கோச் ஃபேக்ட்ரி எங்கே இருக்கு? இங்கே, முக்கியமாக இதில் இருக்கு, பஞ்சாப்ல வந்து இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பஞ்சாப் முடிச்சாச்சு. அடுத்து பீகார், வீல் நார்த்தில் வச்சுக்கோங்க. இந்த வீலை எப்படி நார்த்தில் வச்சுக்கணும்னா, புத்தர், புத்தர் வந்து நிர்வாண நிலையை அடையும் பொழுது என்ன சொல்லுவார், சாரநாத்தில் ஸ்பீச் கொடுப்பார், அது வந்து வீல் சம்மந்தமாக படிப்போம். இதே மாதிரி காந்த ராட்டை சுற்றுறது, ஓகே, இதெல்லாம் நார்த்தில் வச்சுக்கோங்க. ரயில் வீல் பிளான்ட்டு சாப்ரா, சாப்ரா பீகார், தென் முசார், முசாஃபர்பூர் பீகார், பாரத் வேகன் இன்ஜின், பாரத் வேகன் இன்ஜினியரிங் ஒர்க் எல்லாமே முசாஃபர்பூரில் வந்து நடக்குது. மேக்ஸிமம் பீகார் தான் ரயில்வேல வந்து இருக்கும். இதில் ரயில் கோச் ஃபேக்ட்ரி பஞ்சாப், இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி தமிழ்நாடு. ஓகே, அடுத்து ரயில் வீல் ஃபேக்ட்ரி, அந்த வீலு இது வந்து இருக்கும் அச்சு, ஓகே, ரயிலுடைய சக்கரம் தயாரிக்கிறது பெங்களூர்ல, எலங்கங்கா பெங்களூர்ல, எலங்கங்கா அப்படிங்கிற இடம். இப்போ புரியுதா? இவ்வளோதான், டீசல்னு ஒரு வார்த்தை வச்சுன்னா
பஞ்சாப்பை போட்டு விட்டுருங்க. இந்த டீசல்ல ரெண்டு, லோகோமோட்டிவ் லோகோ மாடர்னைசேஷன். மாடர்னைசேஷன்னா பஞ்சாபு, லோகோமோட்டிவ் டீசல் அப்படின்னா வாரணாசி. அதே டீசல் காம்போனன்ட்ஸ்னா வெஸ்ட் பெங்கால். ஓகே, அடுத்து சித்ரஞ்சனாலே வெஸ்ட் பெங்கால், எலக்ட்ரிஃபிகேஷன்னாலே யூபி, மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரினா யூபி, ரயில் கோச் ஃபேக்ட்ரினா, மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரினா யூபி, ரயில் கோச் ஃபேக்ட்ரினா பஞ்சாப்பு, இன்டகிரேட்டர் கோச் ஃபேக்ட்ரினா பெரம்பலூர், வீலில் பீகார், அண்ட் வீலில் அந்த அச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் என்ன தர்மலா, இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மத்திய பிரதேசில் ரயில் ஸ்ப்ரிங் ஃபேக்ட்ரி, ரயில் ஸ்ப்ரிங் ஃபேக்ட்ரி மத்திய பிரதேசில் குவாலியர். ஓகே, ஸோ வேகமாக நோட் பண்ணிக்கோங்க, வேகமாக நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கன், கொங்கன் ரயில்வே. ஸோ கொங்கன் ரயில்வே நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவில் 738 கிலோமீட்டர். ஸோ கர்நாடகாவில் ரோஹா, ரோஹா ரயில் நிலையத்திலிருந்து மங்களூரில் கர்நாடகா வரைக்கும், ரோஹா ரயில் நிலையத்திலிருந்து மங்களூர் வரைக்கும் இது இந்த கொங்கன் கரெக்ட். இப்போ சமீபத்தில் அது என்ன, நம்ம ஒடிசாவில் ஒரு ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொங்கன் கோரமண்டல் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரியணும். ஓகே, ஸோ அதை வந்து நான் மேப்பில் வந்து காமிக்கிறேன். இதை இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், கோஸ்ட் லைனை வந்து படிக்கணும். கவனிங்க, இதான் கடற்கரை. ஓகே, ஸோ இது வந்து அரபிக்கடல், இது அரபிக்கடல், இது வங்காள விரிகுடா, இது அரபிக்கடல், இது வங்காள விரிகுடா. இந்த பெண் எழுத முடியுது, ஓ மக்கர் பண்ணிட்டு இருக்கு, ஒரு நாள் எழுதுது ஒரு நாளைக்கு எழுத முடியுது. ஓகே, இது வங்காள விரிகுடா, இது கொங்கன் கடற்கரை. இதுல கொங்கன் அப்படிங்கிறது இந்த ஏரியா, இது டையூ, இது டாமா. கொங்கன் அப்படிங்கிறது இங்கிருந்து இங்கே வரைக்கும், மலபார் கோஸ்டல்ங்கிறது இங்கிருந்து இங்கே வரைக்கும். ஓகே, ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஆன ரயில்வே கோரமண்டல் ரயில், எங்க இது இங்கே என்ன எந்த ஊர், ஒடிசாவில் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஓகே, கவனிங்க, இந்த கோரமண்டல் கடற்கரை இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உட்கல் கோஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டி இருக்கும், இதில் தான் சுந்தரவன காடுகள் இருக்குது, சில்கா லேக்குங்க இருக்குது. ஸோ நம்ம இதில் ஏதாவது ஏவுகணைகள் பதிவு செய்திங்கன்னா இது பக்கத்தில் தான் அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதில் தான் இது பண்ணுவாங்க. இது இந்தியாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய லேக்கு, புலிகேட் லேக். ஓகே, இங்கே அந்தோமான் இருக்குது, அந்தோமான் இங்கே இருக்குது, லட்சத்தீவும் இங்கே இருக்குது. இதான் வந்து மேப். ஓகே, இது வந்து கத்தீர்வார் ரீஜன், காந்தி பிறந்தாருல அந்த இடம். இது கல்ஃப் ஆஃப் கட்ச், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பிரச்சனை இருக்குது. இந்த இடம் கல்ஃப் ஆஃப் காமத் அப்படின்னு சொல்லுவோம், கல்ஃப் ஆஃப் காமத். காந்தியோட ஆசிரமம் சரஸ்வதி ரிவர், இந்த இடத்துல காந்தி ஆசிரமம் இருக்கும். இண்டஸ் வேலியில் லோத்தல் போர்ட், கப்பல் கட்டக்கூடிய தளம் லோத்தல் போர்ட்டுங்கன்னா இருக்குது. ஓகே, சரி, இது வந்து பார்த்துக்கணும். இதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், மலபார் கோஸ்ட், மலபார் கோஸ்ட்னு சொல்கிறோம்ல, அப்படி தான் இப்படி தான் ஒரு சப்ஜெக்டை மேப் ஓரியண்டாக யோசிக்கணும். அப்போ ரோஹா ஸ்டேஷன்லேருந்து மங்களூர் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போகக்கூடிய இரண்டு ட்ரெயின், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போகக்கூடிய இரண்டு ட்ரெயின்ஸ். ஸோ என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவில் அட்டாரை, ஸோ இந்தியாவில் அட்டாரி அப்படிங்கக்கூடிய இடத்துலருந்து பாகிஸ்தானில் லாகூர் வரைக்கும் வந்து போகுது. ஜலதா
ஜம் ஜலதா, ஜகதா, ஜம் ஜலதா அப்படிங்கிறது அட்டாரி டு பாகிஸ்தான்ல லாகூர் வரைக்கும் போகுது. தென் பாகிஸ்தான்ல முனபாவோ குணபாவோ, ஓகே, இதுலேருந்து இந்தியாவில் சாரி பாகிஸ்தான்ல கோராக்பூர்ல பாகிஸ்தான்ல கோக்ராக் பார்க் அப்படிலேருந்து முனபாவு வரைக்கும் வந்து போகுது. அப்புறம் சம்ஹௌதா எக்ஸ்பிரஸ் இந்தியாவில் அட்டாரிலேருந்து பாகிஸ்தான்ல லாகூர் வரைக்கும் போகுது. தென் கோக்ராபார் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து முனபாவா வரைக்கும் வந்து வருது. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும் லைட்டாக, அப்படி சும்மா ஜாலியாக தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சோண்டி இருக்குது, நான் முடிச்சு விட்ருவோமா? ஓகே, அவ்வளோதான், அடுத்து லொக்கேஷன் மட்டும் பார்க்கணும். லைஃப் லைன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஸோ கிராமப்புற சுகாதார சேவைக்காக செயல்படுத்தப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் லைஃப் லைன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்து பேர். ஸோ அதுக்கப்புறம் டெல்லி டு ஆழ்வார்க்கு இடையில பேரி குயின் அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் இந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, மிக பழமையான இன்ஜின் பொருத்திய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டு ஆழ்வார் வரைக்கும். அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு கோராக்பூர் ரயில்வே ஸ்டேஷன், இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்டது. இந்தியாவிலே மிக நீளமான ரயில் மேடை இருக்கிறது கோராக்பூர் ரயில்வே ஸ்டேஷன், 1 கிலோமீட்டர் 366 மீட்டர். ஓகே, 1366 மீட்டர் புரியுதா? ஃபர்ஸ்ட் டபுள் டக்கர் புனே டு மும்பை, இதில் சின்காட் எக்ஸ்பிரஸ். ஓகே, அதுக்கப்புறம் உலகத்தில் யுனெஸ்கோங்கிறது ஒரு பாரம்பரிய சின்னத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, ரயில் நிலையத்தை பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒன்று சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் ஒன்று, சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் ஒன்று, அதுக்கப்புறம் மவுண்டெயின் ரயில், ஸோ டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் ரயில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி மவுண்டெயின் ரயில். ஸோ இது வந்து நேரோ கேஜி, இது வந்து மீட்டர் கேஜி. ஓகே, அடுத்து கால்கா சிம்லா ரயில்வே, ஹிமாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய ரயில். ஸோ யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னா சிவாஜி ரயில் நிலையம், அதுக்கப்புறம் டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அதுக்கப்புறம் நீலகிரி ரயில், கால்கா சிம்லா ரயில் ஹிமாச்சல பிரதேசம், இதெல்லாம் முக்கியமான ரயில் நிலையங்கள். ஓகே, டார்ஜிலிங் இதெல்லாம் வந்து தெரியும் ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ரயில்வே சம்மந்தமாக பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் கொஷினில் இதை தாண்டி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டாபிக் படித்தாச்சா, இப்போ முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கொடுத்துட்டேன், நேராக நம்ம ஆச்சரிய கல்வியில் ஒவ்வொன்றும் சப் டாபிக்ஸ் படி நான் வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஆச்சரிய கல்வியோட புக்கு ஜிகே புக்கும் தமிழ் புக்கும் வந்து வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொன்றும் டிரான்ஸ்போர்ட், அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு கீழே முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருப்பேன் ரைட். அதில் ரயில்வே கீழே ரயில்வே மண்டலங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து எடுப்பேன், என்னென்ன மண்டலங்கள் எங்கெங்கே இருக்குது, ரயில்வே மண்டலம் சார்ந்தது செப்பரேட்டாக வந்து பிரிச்சிருப்பேன். இந்த ரயில்வே மண்டலத்தை பற்றி நிறையா கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ப்ராட் கேஜ் எவ்வளவு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு, கொங்கன் ரயில்வே, ஓகே கொங்கன் ரயில்வே ரோகா டு மங்களூர், ஓகே பிஎன்ஆர் அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன, இது எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி அர்பன் ரயிலு தனியாக வந்து கொடுத்துருப்பேன், மெட்ரோ ரயில் வந்து கொடுத்துருப்பேன் புரியுதா? ஸோ இப்படி தான் நான் ஸ்ட்ரக்சராக வந்து பிரிச்சுருப்பேன், நீங்கள் இந்த ஃப்ளோவில் வந்து படிச்சிங்கன்னா போதும், அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். இவ்வளோதான் நீங்கள் படிக்க வேண்டிய ரயில்வே கொஷின்ஸு, இவ்வளோதான். அது போக நடப்பணிகளில் ஏதாவது இது பண்ணாங்கன்னா படிக்கணும். ஓகே.
முடிஞ்சா நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். நம்ம வந்து 9:45க்கு மாடர்ன் இண்டியா முடிஞ்சால் பார்ப்போம், இல்லை நான் முடியலைன்னா நம்ம நாளைக்கு ஈவினிங்கு பார்ப்போம். ரைட்டா? டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆச்சியர் கல்வி டெஸ்ட்டில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜிகே புக்கையும் தமிழ் புக்கையும் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான், பல பலன்னு வந்து படிக்க வேண்டாம். இதான் நோட்ஸு, ரிவைஸ் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எல்லாத்துக்கும் இதான் கீவேர்ட்ஸ். ரைட், சிறப்பாக படிங்க, வாழ்த்துக்கள்.